வந்து அடிபிடிச்ச பாத்திரத்தை வந்து எப்படி ஈஸியா விளக்குறதுங்கிறது வந்து ஒரு டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டுடே டிப்ஸ் பார்த்துடலாம். ஜீரகத்தை வந்து நல்லா பொன் வறுவலா வறுத்து பொடியாக்கி அதை கூட கொஞ்சோண்டு பனைவெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா பசித்தன்மை அதிகரிக்கும். பசி இல்லாமல் இருக்கக்கூட குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பசி எடுக்கும், சாப்பிடுவாங்க. வாங்க இன்னைக்கு டிப்ஸுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த தேங்காய் நார் தேங்காய் வாங்குவோம் இல்லைங்களா, நம்ம அதில் உள்ள வேஸ்டேஜை தான் எடுத்து வச்சிருக்கேன்னா. இது கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேங்காய் நார் அடுப்பு சாம்பல் வச்சு தான் பாத்திரம் விளக்குவாங்க. அந்த பாத்திரம் விளக்குறது வந்து ரொம்ப க்ளீன், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம டவுனில் அதெல்லாம் நமக்கு கிடைக்காததுனால நம்ம வந்துட்டு நார்மலாக விம்பார் யூஸ் பண்ணுறோம், சோப்பு அந்த கம்பி நார்லாம் யூஸ் பண்ணுறோம். கம்பி நார் வந்துட்டு ஒரு நல்லா விளக்கும், அது ஒரு 10 நாளில் வந்து திருப்பி சுருண்டுறோம். சுருண்டது நம்மளுக்கு விளக்குறது கைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம டெய்லி நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறோம் குழம்புக்கு, அந்த டைமில் அந்த தேங்காய் வாங்குறப்ப இதை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இது நம்மளுக்கு விளக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கையும் வலிக்காது, நல்லாயிருக்கும். இதை நான் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி கவர் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நரம்பாலான ஒரு கவரு. இது வந்துட்டு எல்லா இடத்துல எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். 3 ரூபாய் தான் மேக்ஸிமம் ஒரு பீஸ் வந்து, இது 3 ரூபாய் தான். இதுக்குள்ள தான் இந்த நாரை நம்ம வந்து செலுத்த போகிறோம். இது இது வந்து அப்படியே செலுத்திட்டு பை மாதிரி சுருக்கு பை, அந்த காலத்தில் பாட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் டைப்பில் இருக்கும். இது வந்து நம்ம நல்லா அந்த நாரை இதில் அடைச்சிட்டு நம்ம இது பண்ணி விளக்குனா நல்லாயிருக்கும். இதை அடைச்சி அடைக்கலாம் வாங்க. இப்போ இதுக்குள்ளே இந்த போடலாம், அந்த நல்லா அடைக்கலாம், நல்லா சுருக்கு பை மாதிரியே இருக்கும், நல்லா வச்சுக்கலாம். நம்ம தலானியில் பஞ்சு அமுக்கும் இல்லைங்களா, அந்த டைப்பில் அமுக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நாரெல்லாம் உள்ளே செலுத்திட்டேன். இதை வந்துட்டு பாருங்கள், எவ்வளோ வேணாலும் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நார் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தலானியில் எவ்வளோ நம்ம பஞ்சு தேவைனாலும் நம்ம சேர்த்துக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வந்து நான் இப்போ சுருக்க போகிறேன் பாருங்கள், ஈஸியாக அவ்வளோதான். அப்படியே வச்சுட்டு நம்ம விளக்கலாம். இப்போ நார்மலாக இப்படி சோப்பை தொட்டு விளக்கலாம். அப்படி உங்களுக்கு நல்லா இல்லைன்னா கொஞ்சோண்டு நம்ம வேஸ்டேஜ் சோப்பை துண்டை வந்து இதுக்குள்ளே போட்டு சுருக்கிட்டோன்னா அப்படியே நல்லா தண்ணி தொட்டு விளக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஈஸியாக இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான், ரொம்ப கிடையாது. அப்படியே நம்ம விளக்கலாம், நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது கைக்கு. பாத்திரமும் ஈஸியாக அடிபிடிச்ச பாத்திரம்லாம் ஈஸியாக போயிடும், சூப்பராக இருக்குது. பாருங்கள் மெது மெதுன்னு ரொம்ப சாஃப்ட்டாக. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அயன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.